நம்ம இலையில் சீயக்காய் பொடியோட ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேக்கெட் வாங்கினா ஒரு தலைக்கு பத்துமா பத்தாதா அப்படிங்கிற டவுட்லேயே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு. இதில் மொத்தமாக 25 வகையான மூலிகைகளை சேர்த்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் பவுடர் மட்டும் கிடையாது, ஒரு ஹேர் பேக் பவுடராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் பேக் பவுடராக தான் நான் இதை யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். அவுரி இலை நல்லா நிறைய சேர்த்துருக்கோம், அதனால இதை வந்து நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி ஊற வச்சு அப்புறம் குளிக்கும் போது ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், முடி கருப்பாகவே இருக்கும். ஒரு பேக்கெட்டை பிரித்து கொட்டியிருக்கேன். இந்த டப்பாவில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அதை ஊற்றி ஊற வச்சிடலாம். அதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு ஊற வச்சுக்கலாம். சும்மா ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டு அப்படியே ஊற வச்சு வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்டது எவ்வளவு, சாதம் வடித்த கஞ்சியில் நல்லா மெது மெதுன்னு எவ்வளோ தூரம் ஊறி வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற தண்ணி அந்த ஊறிட்டு நல்லா மேலே தெளிவாக நிற்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையவே ஃபுல்லாகவே ஊற்றி வச்சுருந்தேன் நான். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா மேலே இருக்கிற தண்ணியும் கலந்து விட்டுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதான். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் அப்படி தண்ணியாக கரைச்சிருக்கேன். நீங்கள் திக்காக வேணாலும் கரைச்சிக்கலாம், அவங்கவுங்க விருப்பம் தான். ரொம்ப திக்காக கரைக்கும் போது நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு தாராளமாக கரைச்சிருக்கேன். தண்ணினா பச்சை தண்ணி கிடையாது, சாதம் வடித்த கஞ்சி இல்லைனா அரிசி கழுவின தண்ணி. இது ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாதம் வடித்த கஞ்சியும் அரிசி கழுவின தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சு ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 20 minutes மினிமம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டால் நல்ல ரிசல்ட் தெரியும். வேறு எந்த ஷாம்பூவும் போட்டு குளிக்க வேணாம், ஜஸ்ட் இதை மட்டும் அப்ளை பண்ணி குளித்தா போதும், அவ்வளோதான். முடியோட வேர்க்கால்லேருந்து அடி வரைக்கும் நம்ம தேய்க்கணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு 20 minutes மினிமம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் போய் குளிங்க. இது ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வெள்ளை முடி இருந்தால் கூட அது அப்படியே கருப்பாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க.